நான் என்ன பஞ்ச பரதேசியா? நான் படுக்கை வேணால் பேப்பர் விரிச்சு படுக்கலாம், அருணாக்கையில் போடாமல் படுத்திருக்கலாம். வள்ளுவருக்கு இன்றைக்கு உருவமைப்பை கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு ஒரு பூநூலை போட்டு நம்மளை எல்லாம் ஏமாற்றி கொண்டிருந்தார். ஆனால் ஒருவேளை நபிகள் நாயகத்திற்கும் உருவப்படம் அமைத்திருந்தால் மதிப்பிற்குரிய நபிகள் நாயகம் அவர்கள் வட்டி இருக்கக்கூடாது என்பதை பறைசாற்றினார். இன்றைக்கும் அரபு நாடுகள் மட்டுமல்ல, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நாடுகளிலும் வட்டித்தன்மைகள் இல்லை. மது பிரியர்களுக்கு கூட மனதை மாற்றுவதற்கான ஒரு சூழலை இந்த மண்ணில் வழங்கியிருக்கிறார் என்றால் அது நபிகள் நாயகம் மட்டுமே. இன்னைக்கு வர அந்த அம்மையாரை கைது செய்திருக்கிறாங்களா? நவீன்குமார் சிந்தா அவர்களை இதுவரை கைது செய்திருக்கிறார்களா? நான் சொல்றேன், இந்த நுபுர் சர்மாவை பேச வைத்ததே உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் தான். தரப்போர் வழியாக சொல்லுபவர்களை கூட அவருடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குவதற்கு அவ்வளவு கொடுமை. நான் 1000 முறை சொல்வேன், என் தலைவன் பிரபாகரன் வாழ்க, என் வீட்டை இடிச்சிருவீங்களா நீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற அதே இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாராலும் நபிகள் நாயகத்தை பற்றியோ அல்லது மற்றவர்களை பற்றியோ வாய் திறந்து இது போன்ற வார்த்தைகளை சொல்லட்டும், தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் சும்மா விட மாட்டோம். வேற மாதிரி பண்ணிவிட்டு போயிருக்கோம். எந்த மாதிரி பண்ணுவீங்க? பண்ணுவோம். ஆணவ கொலை என்பதே தவறான வார்த்தை, இது திமிர் கொலைகள். சில சாதிய கும்பல் தலைவர்கள் உருவாக்குகிற நிலைப்பாடு. 2009 யுத்தக்களம் நடக்கிற போது இன்றைக்கு பேசுகிற தம்பிமார்களுக்கு வயது 10 அல்லது 15, அவர்களுக்கு ஈழ அரசியலுடைய முன்னோட்டங்கள் என்னவோ அதை பற்றி அவர்கள் அறிந்திருக்க வேண்டிய பருவம் இல்லை. இவர்கள் உண்மையிலேயே பிரபாகரனை நேசிக்கிறார்களா, சீமானை நேசிக்கிறார்களா? இதுக்கெல்லாம் வந்து மூல காரணமா வைக்கோட பணம் பெற்று தான் நீங்க வந்து விமர்சனம் பண்றதாக ஒரு தகவல் வருது. அப்படியா? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் திரு முகில் அவர்கள். வீரப்பன் குறித்து பல்வேறு வாழ்க்கை வரலாறு, அவருடன் பயணித்த அனுபவங்கள், இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தவர். இன்னைக்கு வந்து முகமது நபிகள் அவர்களை பற்றி வந்து பேசுவதற்காக நம்முடன் இருந்திருக்காரு. ரொம்பவே வியப்பாக இருக்குது. வாருங்கள், அவர் என்ன சொல்றாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் திரு முகில் அவர்கள். வணக்கம். முகமது நபிகள் அவர்களை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கே பல்வேறு விஷயங்கள், கேள்விகள் எழுப்புனிச்சு. ஏன்னா பல்வேறு சர்ச்சைகள் வந்து இப்போ சமீப காலமாக போய்கிட்டு இருக்கு முகமது நபிகள் அவர்கள் குறித்து. முதல்ல முகமது நபிகள் அவர்கள் யார், அவர் செஞ்ச புரட்சி தான் என்ன? நபிகள் நாயகம், உலகத்தினுடைய பூமி பந்தில் வியக்கத்துக்க மாபெரும் ஒரு மனிதர் மட்டுமல்ல, இறைவன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் இறைவனாக வாழ்ந்தவர், இறைவனுக்கெல்லாம் இறைவனாக இருக்கக்கூடியவர் தான் நபிகள் நாயகம் அவர்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு உலக அரங்கில் எத்தனையோ இறைவன் என்கிற பெயரால் அல்லது கடவுள் என்கிற பெயரால் வரையப்பட்டிருக்கிற ஓவியங்கள் லட்சக்கணக்கானவை. ஆனால் தன் உருவத்தை கூட இந்த மண்ணிற்கு அல்லது இந்த பூமி பந்திற்கு வழங்காத ஒரு மாபெரும் மகத்தான மனிதராக வாழ்ந்து இன்றைக்கு இறைவன் தூதராக இருக்கிற நபிகள் நாயகம் அவர்கள் போற்றுதலுக்குரியவரே. 1450 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி பந்தில் மெக்காவிற்கு பக்கத்திலே பிறந்த அந்த நபிகள் நாயகம், மனிதகுல வரலாற்றில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பார்த்து செய்ய வேண்டும், எதை பார்க்காமல் செய்ய வேண்டும் என்பதை பகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோமேயானால் ஒரு மனித குலத்திற்கு தேவையான மழையும் வெயிலும் சமமாக கருதப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். மழையை வேறு விதமாகவும் வெயிலை வேறு விதமாகவும் பார்த்துவிட முடியாது என்று சொல்லுகிறார். இயற்கையோடு பின்னி பிணைந்த ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று இந்த மண்ணில் அவதரித்திருக்கிறார் நபிகள் நாயகம் அவர்கள். ஆக அவர் அதோடு மட்டும் நிற்கவில்லை, அழுத கண்ணீருக்கும் விடை உண்டு சொல்லுகிறார். அழகாக அழுத கண்ணீருக்கும் விடை உண்டு, அழாதே அப்படிங்கிறார். அதில் 1000 அர்த்தங்கள் பதிந்து கிடக்கிறது. அந்த காலத்திலேயே பெண்ணுரிமையை பற்றி பேசியிருக்கிறார்கள், சிசு கொலைகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதைவிட இன்னொரு முக்கியமான, உலகமெல்லாம் இன்றைக்கு வந்து பொருளாதார நெருக்கடிகளை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த சூழலில், குறிப்பாக அண்மை நாடான இலங்கை தீவிலே நடந்தேறியிருக்கிற கொடுமைகள், வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்ட முடியாமல் கூட தவித்து கொண்டிருக்கிற உலகப்பந்தில் ஒரு தேசம் இலங்கை இருக்கிறதென்றால் இதற்கெல்லாம் மூல காரணமாக வட்டி என்கிற ஒரு விடயம்தான். ஆனால் 1450 ஆண்டுகளுக்கு முன்பே மதிப்பிற்குரிய நபிகள் நாயகம் அவர்கள் வட்டி இருக்கக்கூடாது என்பதை பறைசாற்றினார். இன்றைக்கும் அரபு நாடுகள் மட்டுமல்ல, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நாடுகளிலும் வட்டித்தன்மைகள் இல்லை. ஆனால் அந்த நாடுகள் எல்லாம் உலகப்பந்தில் உயர்ந்து நிற்கிறது. அது நபிகள் நாயகத்தினுடைய அந்த தத்துவங்களை எடுத்துக்கொண்டதால் தான் இன்றைக்கு அரபு நாடுகள் மட்டுமல்ல, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கூட இன்றைக்கு உலகப்பந்தில் முன்னேறி இருக்கிறது, வாழ்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. ஆக வட்டி கொடுக்கிற நாடுகளெல்லாம் இன்றைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பொய் மாயை உருவாக்கி கொண்டிருக்கிற தேசங்களாகத்தான் இன்று வரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நான் இந்திய அரசியலுக்குள் அல்லது இந்திய வரைபடத்திற்குள் என்னால் வர முடியாவிட்டாலும் இந்திய தேசியத்திற்குள் வாழ்கிறேன் என்கிற ஒரு பொய்யான பிம்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நான்,
இன்றைக்கு வட்டிகள் இந்தியாவிலே என்ன சதவீதம் உயர்ந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் வட்டி எதற்கெல்லாம் வட்டி போட வேண்டுமோ வட்டிக்கு வட்டியும் செலுத்தக்கூடிய கால கொடுமைகள் இந்த மண்ணில் நடந்தேறியிருக்கிறது. ஆக நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிறவர்கள் நிச்சயமாக அதை செய்ய மாட்டார்கள். ஆக இப்படித்தான் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு முறை என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அவர் அவருடைய அந்த போதனைகளை உருவாக்குகிற அல்லது மக்களுக்கு நற்செய்திகளை சொல்லுகிற ஒரு சிறிய இடத்தில் அவர் தங்குகிறார். அது குடிசை வீட்டிலே தான் தங்குகிறார். அவர் வாழ்வியலில் ரெண்டு வேட்டியும் ரெண்டு சட்டையும் தான் வச்சுருந்துருக்கிறார். அந்த காலத்து கட்டங்கள்லேயே வேட்டிகள் இருந்ததா சட்டைகள் இருந்ததா என்பது ஆய்வுக்குரு உட்படுத்தப்பட வேண்டிய காலம். ஏன்னா 1450 ஆண்டுகளுக்கு முன்பே அதெல்லாம் உருவாக்கப்பட்டதா என்பது, ஆடை வடிவமைப்பு வேற மாதிரி இருந்திருக்கு, இருந்திருக்கலாம். ஆடைகள் இருந்ததா அல்லது மறைப்பட்டைகளும் இலை தலைகளும் ஆடைகளாக உடுத்தப்பட்டதா என்பது ஆய்வுக்குரியது. இருந்தாலும் அவர் ரெண்டு தான் வைத்திருந்தார் என்பது இன்றைக்கு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு ரொம்ப எளிமையான மனிதராக இந்த மண்ணில் அவதரித்திருக்கிறார்கள். ஒரு முறை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பக்கத்திலிருந்து ஒருத்தர் எப்போதுமே அவருடைய வீட்டில் இருந்த குப்பையில் எடுத்துக்கொண்டு இவர் தியானம் இருக்கிற இடத்துலையோ அல்லது இவர் மக்களுக்கு சில நிபந்தனைகளை விதிக்கிற இடத்துலையோ கொண்டாந்து கொட்டுவது வழக்கமாக இருந்திருக்கிறார். தினந்தோறும் அதை அவர் தான் கூட்டி தள்ளியிருக்கிறார். அவர் வேண்டும் என்றே இந்த இடத்துல கொண்டாந்து போடுகிற போது கூட அவர் மனம் சுழிக்கவில்லை. ஒரு நாள் குப்பை கொட்டாமல் கிடந்திருக்கிறது கேட்டிருக்கிறாங்க பக்கத்தில் தன்னுடைய தோழர்கள்ட்ட கேட்டிருக்கிறாரு. என்ன இன்னைக்கு அவர் கொண்டாந்து குப்பையை கொட்டலையான்னு கேட்டிருக்கிறாரு. தெரியலையே அப்படின்னு உடனே அவர் மனசு பேதலித்து எந்திரிச்சு போய் அவரை பார்க்க போகிறாரு. உள்ள படுத்த படுக்கையாக கிடக்கிறார். என்ன செய்கிறது என்று கேட்டார். உடல்நலத்திற்கு சரியில்லைன்னா உடனே துவா செய்கிறார்கள். ஆக தனக்கு துரோகம் செய்தவனை கூட அவர் தூர வைத்து விடவில்லை. அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறார், பிரார்த்தனை பண்ணுறார் அவர் நல்லா இருக்கட்டும். அதே மாதிரி தான் ஒரு முறை என்ன செய்யணும், ஒரு கிறித்துவ போதகர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இவர் கட்டிய அந்த மசூதிக்குள் வந்து தொழுகை நடத்துவதற்கு அல்லது பிரார்த்தனை செய்வதற்காக வருகிற போது மற்ற இவருடைய தோழர்கள்லாம் அவரை தடுத்திருக்கிறார்கள். இயேசு பிரானை வழிபடக்கூடிய இடம் இது அல்ல என்று மற்றவர்கள்லாம் சொல்லுகிற போது கூட நபிகள் நாயகம் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆகையால் அவர் வணங்கக்கூடிய இறைவன் கூட நமது இல்லத்திலுக்கும் இருப்பார். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆகையால் அவரை வழிவிடுங்கள், அவர் வழிபடட்டும் என்று சொன்ன பெருந்தகை பேரறிவாளர் மதிப்பிற்குரிய நபிகள் நாயகம் அவர்கள். ஆக நபிகள் நாயகம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா மெக்காவிலிருந்து மதினாவிற்கு புறப்பட்ட அந்த இடம்பெயர்தல் என்கிறது ஒரு வரலாற்றில் சிறப்புமிக்க சம்பவமாக கருதப்படுகிறது. ஆக 1450 முன்னாடி அதற்கு பின்னாடி வருகிற ஹிஸ்ட்ரி என்கிற அந்த ஆண்டு தொடக்க காலகட்டங்களில் அவருடைய போதனைகளை அவருடைய சீரர்கள் எடுத்துச் செல்கிற போதெல்லாம் இன்று வரை உருவமைப்பு பொறிக்கப்பட்டிருக்கிறதா? இதுவரை அவருக்கு உருவத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆக அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார், ஏன் உருவம் கடவுளாக சித்தரிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே என்னன்னா, இப்போ வள்ளலார் பெருந்தகையாளர் இருந்தாங்க இந்த மண்ணில் அவதரித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி வள்ளுவ பெருந்தகை இந்த மண்ணிலே உருவாகியிருக்கிறார்கள். நம் தமிழ் தேசிய தளத்திலே நீங்கள் பார்த்தோமேயானால் இந்த தமிழ் தேசிய தளத்திற்கான கூறுகள் ஆயா அகத்தியர்கள் நிறைய அகத்திய முனிவர்கள் இந்த மண்ணிலே அவதரித்திருக்கிறார்கள். எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்று இந்த மக்களுக்கு சொல்லிவிட்டு சென்ற பெருந்தகையாளர்கள். ஆக நாம் பார்த்தோம்னா இன்றைக்கி வள்ளலார் கூட ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவருடைய உருவமைப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வள்ளலாருக்கு உருவமைப்புகள் இல்லை, அது வரையப்பட்டது தான். ஏனென்றால் நபிகள் நாயகத்திற்கு முன்னாலேயே வந்து கிட்டத்தட்ட அவருக்கு முன்னால் ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவ பெருந்தகை இந்த மண்ணிலே அவதரித்திருக்கிறார்கள். ஆக வள்ளுவருக்கு இன்றைக்கு உருவமைப்பை கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு ஒரு பூநூலை போட்டு நம்மளை எல்லாம் ஏமாற்றி கொண்டிருந்தார். ஆனால் ஒருவேளை நபிகள் நாயகத்திற்கும் உருவப்படம் அமைத்திருந்தால் அவருக்கும் பூணூல் போடுகிற நிலைமை தான் இந்த மண்ணிலே உருவாயிருக்கும் என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் வள்ளுவருக்கு எப்படி பூணூல் போட்டார்களோ அதே போல் நபிகளுக்கும் பூணூல் போடுவதற்கான வாய்ப்பை இந்திய தேசியம் இப்போ இந்த 8 ஆண்டுகளுக்கும் நடத்தியிருப்பார்கள். ஏனென்றால் அதை நோக்கித்தான் இது பயணமாகி கொண்டிருக்கிறது. ஆக நபிகள் நாயகம் மண்ணிற்கு கொடுத்த வாக்குறுதிகள், இந்த மக்களை பண்படுத்தக்கூடிய வகையில் சொன்ன சொல்லாடல்கள் எல்லாம் இன்றைக்கு மட்டுமில்லை, இன்னும் இந்த உலகம் வாழுகிறவரை அல்லது இந்த பூமி பந்து சுற்றி கொண்டிருக்கிறவரை அவருடைய போதனைகள் இந்த மக்களுக்கு பயன்படும். அவ்வளவு மிகச்சிறந்த ஒரு நபிகள் நாயகத்தை இந்த உலகம் படைத்திருக்கிறதென்றால் நிச்சயமாக உலகம் அவரை படைத்ததா அல்லது அவர் உலகை படைத்தாரா என்பதுதான் முக்கியமானது. நிச்சயமாக நபிகளே இந்த உலகை படைத்திருப்பார். ஏனென்றால் அறிவாற்றல் தன்மையோடு இந்த உலகத்தை அவர் படைத்திருக்கிறார். அறிவாற்றல் தன்மை இல்லாத காலங்களில் உலகம் வேண்டுமானால் யாரையெல்லாம் படைத்திருக்கலாம்? ஆக நான் நபிகள் நாயகத்தை பார்க்கிற போது வள்ளுவ பெருந்தகையாளன் வள்ளலார் போன்ற மாபெரும் மகத்தான மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு இறை தூதராக அல்லது இது போன்ற இறை தூதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதருக்கு இடையில் வாழ்ந்த ஒரு இறை தூதராக முதன்மை இறை தூதராக நான் நபிகள் நாயகத்தை பார்க்கிறேன். அந்த நபிகள் நாயகம் சம்பந்தமாக உள்ள விஷயங்கள் சொல்கிறீங்க. அவர் அந்த காலகட்டத்தில் அந்த உணவு பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குல்ல, அந்த உணவு பழக்க வழக்கங்களே நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லி, அதாவது ஆமாம், அது என்ன சொல்கிறாருன்னா
20,000 சிட்டுக்குருவிகளை நீங்கள் அடித்து சாப்பிடுவதற்கு பதிலாக 20 ஆடுகளை வெட்டி சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார். உயிர்கள் மீது அவர் எவ்வளவு கரிசனம் காட்டுகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனமாடியது என்று சொன்ன வள்ளலாரும், 20,000 உயிர்களை பலியிடக்கூடாது, 20 ஆடுகளை பலியிடுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு கூட, இல்லை இல்லை, 20 ஆடுகள் பலியிடப்படுவதை தவிர்த்து ஒரே ஒரு ஒட்டகத்தை பலியிடலாமே என்று உலகத்திற்கு பறைசாற்றுகிறார். ஆக உயிரினம் என்பது அனைத்திற்கும் பொதுவானது, எறும்புகளுக்கு கூட நாம் மரியாதை தர வேண்டும் என்கிற பக்குவத்தை இந்த உலகத்திற்கு வழங்கியவர் நபிகள் நாயகம் அவர்கள். ஆக 20,000 சிட்டுக்குருவிகளாக இருக்கட்டும், அல்லது 20 ஆடுகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஒட்டகங்களாக இருக்கணும், உணவு முறையில் நீங்கள் கேட்கும்போது ஒரு விடயம் எனக்கு தோன்றுகிறது. பாலைவனப் பகுதிகளில் நிச்சயமாக பச்சை காய்கறிகளை கிடைப்பது அரிது, அங்கே வாழ்வியல் தன்மை வேறு. ஆகையால் தான் பாலைவனப் பகுதியில் வாழ்கிற அந்த வாழ்வியல் சூழலுக்கு ஏற்றாற்போல மாமிசங்களை உண்பதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் முடிவு செய்தார்கள். அதன் பிறகுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் இப்போ பிரியாணி என்கிற ஒரு உணவு முறை இங்கே கையாளப்படுகிறது. இதுவே வந்து தந்தைக்கும் மகனுக்கும் நடந்த யுத்தத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உணவு முறை, அக்பருக்கும் ஔரங்கசீப்புக்கும் நடந்த பிரச்சனையில் உருவாக்கப்பட்டது. ஔரங்கசீப் அக்பரை கொல்லுவதற்கு முயற்சி செய்கிறார். ஆகையால் தான் இந்த பிரியாணி என்கிற உணவே கண்டுபிடிக்கப்படுகிறது. ஏனென்றால் பிரியாணியை தின்றவன் ஒரு நாள் முழுக்க சாப்பிட வேண்டாம், காலையில் சாப்பிட்டான். ஆக ஒருவேளை உணவை கொடுத்தே அக்பரை கொள்ளுவதற்கான சூழல்கள் நான் வரலாற்றில் நாம் படித்திருக்கிறோம். இப்படித்தான் பிரியாணி உருவான கதையாக வளர்ந்திருக்கிறது. ஆக அதற்கு முன்னாலேயே வந்து நம் நபிகள் நாயகம் அவர்கள் மாமிசங்களை எப்படி உண்ண வேண்டும் என்கிற வரையறையையும் நம்மளுக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். ஆகையால் தான் ஆண்டுக்கு ஒரு முறை நாம் ஒரு மாத காலம் நமக்கு எந்த விதமான சபிலாசைகளும் வந்துவிடக்கூடாது என்பதிலே உணவு மூலமாக உடலை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நம்மளுக்கு வந்து வழங்கியிருக்கிறார்கள் அந்த ஒரு மாதம் நோன்பு என்கிற அந்த விடயத்தை. ஆக நபிகள் நாயகம் அவர்கள் மனிதத்தை போற்றியவராக, மனித தன்மையை போற்றியவராக, மனிதம் வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவராக இந்த மண்ணில் அவதரித்திருக்கிறார். உண்மையான இறை தூதராக இன்றும் அவர் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுவும் சும்மா இல்லை, 200 கோடி மக்களுடைய அற்புத இறை தூதராக இன்றைக்கும் இந்த உலகப்பந்தில் அவர் சுற்றி கொண்டே இருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். மதுவை பொறுத்த வரைக்கும் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் அவங்களுடைய ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தில் மது வந்து ஹராம், அதாவது தடுக்கப்பட்ட ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு வஸ்துகளாக வந்து இருக்குது. அது குறித்து வந்து முகமது நபிகள் அவர்கள் காலகட்டத்தில் எப்படி அதுக்கான தடை செய்வதற்கு என்ன, அதான் நபிகள் நாயகம் என்ன செய்கிறார்னா தன்னுடைய சீடர்கள் அல்லது தனது தோழர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மது அருந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர் அதிலே வந்து முழுவதுமாக அதை புறக்கணித்திருக்கிறார்கள். இவர் வழங்கிய அந்த மக்களுக்கான நீதி போதனைகளை உள்வாங்கியதற்கு பிறகு தன்னுடைய சீடர்களோ அல்லது தன்னுடைய தோழர்களோ வந்து கிட்டத்தட்ட 1000கணக்கான லிட்டர் கொண்ட அந்த மது வகைகளை கொட்டி வீசி எறிந்து துவம்சம் செய்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மது பிரியர்களுக்கு கூட மனதை மாற்றுவதற்கான ஒரு சூழலை இந்த மண்ணில் வழங்கியிருக்கிறார் என்றால் அது நபிகள் நாயகம் மட்டுமே, அவரால் மட்டுமே முடியும் என்கிற தத்துவத்தை அந்த காலத்திலேயே உருவாக்கியிருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கும் இஸ்லாத்திலே மது அருந்தக்கூடாது என்கிற ஒரு கோட்பாடும் இன்றைக்கும் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இஸ்லாம் ஒரு மார்க்கமாக இருந்தாலும் அந்த மார்க்கத்திற்குள்ளே நல்வழி தடங்கள் என்னென்ன என்பதை நம்மளுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் சிறப்பாக வழங்கி தந்திருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். இப்போ இவ்வளவு விஷயங்கள் சொல்கிறீங்க நபிகள் நாயகத்தை பற்றி, ஆனால் அவங்கள பற்றி தான் வந்து ஒரு பல்வேறு விமர்சனங்கள் இப்போ சமீப காலகட்டத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சது. பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா அவர்கள் பேசினது தான் இன்றைக்கி உலக அளவில் சர்வதேச நாடுகள், 15 மேற்பட்ட அரபு நாடுகள் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இங்கேருந்து வந்து மன்னிப்பு தெரிவித்தது, இது மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதாவது பொதுவாக இந்த விடயத்தில் நான் சொல்லுகிறேன், இந்திய வரைபடத்திற்குள் பேசப்படுகிற இந்த அயோக்கிய கூட்டங்கள், நான் சொல்கிறேன் இந்த நுபுர் சர்மாவை பேச வைத்ததே இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் தான் அதை பேச வைத்திருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு வர அந்த அம்மையாரை கைது செஞ்சுருக்கிறாங்களா? அந்த அம்மையார் பேசியது சரிதான் என்று முகநூலிலே பதிவிட்ட அந்த நவீன்குமார் சிந்தா அவர்கள், நவீன்குமார் சிந்தா அவர்களை இதுவரை கைது செய்திருக்கிறார்களா? ஆக ரெண்டு பேருமே கைது செய்யப்படவில்லை. இதெல்லாம் என்னென்னா ஒரு உடன்பாடோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு செய்தியும் நான் சொல்லுகிறேன், இவர்கள் பேசியதற்கு பிறகு கைது செய்திருக்கணுமா வேண்டாமா? கட்சியை விட்டு நீக்குகிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது என்றால், உலக நாடுகளில் அரபு ஐக்கிய நாடுகள் எல்லாம் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகு, குவைத்து கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகு, இஸ்லாம் நாடுகள் அனைத்தும் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகு கட்சியை விட்டு நீக்குகிறோம் என்று ஒரு பொய்யான மாயை உருவாக்கி கொண்டிருக்கிற நீங்கள் ஏன் இதுவரை அவர்களை கைது செய்யப்படவில்லை? நான் தமிழ் தேசியம் பேசுறல்ல, தமிழர் தேசம் பேசுறல்ல, நான் பேசிய தலைவன் பிரபாகரன் சொன்னால் மட்டும் என்னை கைது பண்ணுறதுக்கு இந்த சட்டம் வளைந்து கொடுக்கிறது என்றால், இந்த நாட்டிலே வந்து
படி கேவலகரமான அந்த மக்களை வந்து வன்முறை பாதைக்கு இழுத்து செல்கிற ஒரு அயோக்கிய கூட்டத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறவர்கள் அல்லது அந்த அயோக்கியத்தனமான வேலைகளில் ஈடுபடுகிறவர்களை ஏன் இந்த இந்திய சட்டம் இதுவரை அவர்களை கைது செய்யப்படவில்லை கேள்விக்குறியாக இருக்கிறதா இல்லையா? 30 லட்சம் வெளிநாட்டிலே வேலை செய்கிற இந்தியர்கள் வேலை இழக்கிற இன்னைக்கு சூழல் உருவாயிருக்கிறது. குவைத்திலே பார்த்தீங்கன்னா 6 பேராசிரியர்களை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்திருக்கிற கொடுமை நடந்திருக்கிறது. இந்தியாவிற்குள் நான் பேச வரவில்லை என்றாலும் தமிழக தமிழர்கள் அல்லது தமிழர்களாக இருக்கிற இஸ்லாத்துகள் இன்றைக்கு வந்து உலகமெல்லாம் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் பரவி இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரத்தை யார் சரி செய்வது? இவர்கள் எங்கோ ஒரு மூலையிலிருந்து பேசிவிட்டு போனால் யார் அடிபடுவது? இவர்களுக்கு பாதுகாப்பு யார்? ஆனால் உலகப்பந்தில் ஐக்கிய அரபு நாடுகள் அனைத்தும் ஒன்று கூடிய 57 நாடுகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு இந்தியாவை கை நீட்டி குற்றம் சுமத்தி இருக்கிறது என்றால் இந்தியாவிற்கு இதைவிட இழிவான செயல் வேறு என்ன வரும் என்று நீங்கள் கருதுறீங்க? அதாவது ஒரே ஒரு செய்தி தான் நான் சொல்வேன். ஈழத்தை எவனெல்லாம் அடித்தானோ, ஈழத்தை எவனெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தானோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை வந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்தியாவும் அடக்கும். அது இந்த சர்மா மூலமாக வந்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். இது போன்ற அயோக்கியவாதிகளை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். பாருங்கள், இந்த போராட்டம் நடந்தது எதனால்? மிகப்பெரிய போராட்டங்கள் வன்முறைகள் ஊப்பியிலும் ஊப்பியில் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நடந்தேறிக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அந்த போராட்டத்தை மன வலிமையோடு மனசில் தோன்றிய சில விடயங்களை எதிர்த்து சொல்லுவதற்கு கருத்தியலை அல்லது அறப்போர் வழியாக சொல்லுபவர்களை கூட அவருடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குவதற்கு அவ்வளோ கொடுமை எங்கே நடந்தது? நான் சொல்கிறேன், நான் 1000 முறை சொல்லுவேன், என் தலைவன் பிரபாகரன் வாழ்க 1000 முறை சொல்லுவேன், என் வீட்டை இடிச்சிருவீங்களா நீங்கள்? சொல்லுங்கள் பாப்போம். ஆக நபிகள் நாயகத்தை பற்றி தவறாக பேசியவர்களுக்கு இந்த நாடு பாதுகாப்பு கொடுக்கிறது என்றால் என்ன அயோக்கியத்தனமான நாடு இந்த நாடு? ஆகையால் தான் சொல்லுகிறோம், இது இந்திய தேசியமா அல்லது வேறு தேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். ஆகையால் தமிழர்களுக்கென்று ஒரு தனி திறமைகள் இருக்குது, தமிழர்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் இருக்குது. இதே தமிழ்நாட்டில் இருக்கிற அதே இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாராலும் நபிகள் நாயகத்தை பற்றியோ அல்லது மற்றவர்களை பற்றியோ வாய் திறந்து இது போன்ற வார்த்தைகளை சொல்லட்டும், தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் சும்மா விட மாட்டோம், வேறு மாதிரி பண்ணிவிட்டு போயிடுவோம் தான் தமிழ்நாட்டில். அதையும் சொல்கிறேன், பண்ணுவோம். அங்கே வந்து நீங்கள் போராட்டக்காரர்களுடைய வீடுகளை இடிக்கிறீங்கள, யார் இந்த உரிமையை கொடுத்தது? இவ்வளோ நாள் அவர் வீடு கட்டினது உங்களுக்கு தெரியாதா? இப்போ வந்து மாநகராட்சிக்கில் வந்து அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டிடம் சொல்லிட்டு அதை போய் இடிக்கிறீங்க. இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? பல்லக்கு தூக்குகிற அரசுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பரவாயில்லை, அவர்கள் செய்யட்டும். இந்தியா எப்பொழுது கருவறுக்கப்பட வேண்டும் என்று தான் நாங்கள் காத்திருக்கிறோம். நடக்கட்டும். நான் தான் பல காணொலிகளில் சொல்லிட்டேன், இன்னும் 30 ஆண்டு காலம் இந்த கொடுங்கோல் ஆட்சிகள் இந்த மண்ணிலே நடக்கப்பட வேண்டும். அவர்கள் ஆண்டால்தான் இந்த தேசம் என்ன எது உண்மையான தேசம் என்று உலகத்திற்கு பறைசாற்றும். ஆக இது போன்றவர்கள் தொடர்ந்து இது போன்ற பேசட்டும். நுபுர் சர்மாவைப் போல பல நுபுர் சர்மாக்கள் பேசப்பட வேண்டும், புரட்சிகள் வெடிக்க வேண்டும். அடக்குமுறைகளிலிருந்து தான் புரட்சி உருவாகும் வரும் என்றே நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அண்மையில் வந்து கும்போணத்துக்கு அருகில் ஒரு கொலை, இரட்டை கொலை நடக்குது. அந்த கொலை வந்து ஆணவ கொலை அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் சொல்லப்படுது. உண்மை என்ன? அந்த கொலைக்கான காரணம் என்ன? இந்த ஆணவ கொலை என்பதே தவறான வார்த்தை, இது திமிர் கொலைகள். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திவ்யா இளவரசன் சம்பவங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். தருமபுரி மாவட்டம் அங்கே வந்து அப்பு பாலன் போன்ற மகத்தான இந்த மண்ணுரிமை கம்யூனிஸ்ட் தத்துவ போராளிகள் வாழ்ந்த தேசத்தில் இளவரசன் திவ்யா காதல் எந்த நிலைமைக்கு போனதுன்னு பார்த்துருப்போம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி. அதை வந்து திமிர் கொலை, ஆணவ கொலை என்று சொல்லுகிறார்கள். ஆணவம் என்பது எல்லா இடத்திலும் இருக்குமா என்பது தெரியாது. திமிரா செய்வது கொலைகள், அதில் தான் இளவரசன் போன்ற தம்பிகள் இந்த மண்ணிலே வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். உடுமலைப்பட்டி சங்கர் போன்ற தோழர்கள் இந்த மண்ணிலே வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாமே என்னென்னா சாதிய ஆணவ கொலை அல்ல, இது எல்லாம் சாதிய திமிர்கொலைகள். இப்பொழுது நடந்திருக்கிற இந்த இரட்டை கொலையை பார்க்கிற போது இதில் சாதியம் ஒன்றும் பெரிதாக இல்லை. ஆனால் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இப்போ நம்ம பார்த்தோம்னா இளவரசனை நான் சாதியை குறிப்பிடுகிறேன் என்று தவறாக நினைத்து விட வேண்டாம். ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பிலே பிறந்த இளவரசனோ அல்லது உடுமலைப்பேட்டை சங்கரோ போன்றவர்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு ஆண்மகன், ஒரு மணமகன் என்கிற தோரணையில் மணமகளாக அல்லது காதலியாக இருந்தவர்கள் எல்லோருமே மேற்று உயர்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று கருதப்பட்டது. ஆகையால் இவர்கள் ஆணவ கொலை என்று சொன்னார்கள். இப்பொழுது நடந்தே இருக்கிற இந்த கொலையானது என்னவென்றால், அந்த தம்பி மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளை தம்பியானவர் வேற்று சமூகத்தை, உயர்குடி சமூகத்தை சார்ந்தவர். அந்த பெண் வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். யாரோ ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பேசி முடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இந்த பெண் வந்து மனதுக்கு பிடித்தவரோடு வாழ்வது என்பது உலக நியதிகளில் ஒன்றுதான், அது இயல்பானது, இயற்கையானது. ஆக காதலுக்கு எதிரான சில விடயங்களை இந்த மண்ணிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த அரசுகள் வந்து அதை கண்காணிக்கப்பட வேண்டும். முதல்ல பாருங்கள், திருமணம் ஆகி 5 நாளையில் அந்த படுகொலை நடந்துட்டு விருந்துக்கு அழைக்கிறது, அழைச்சி கூட்டிகிட்டு வந்து வீட்டு வாசலே. எனக்கு இந்த மரணத்தை யோசிக்கிற போது அண்ணன் வீரப்பனாருடைய வாழ்வியல் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஏனென்றால்
அவர் அந்த மாரியம்மா கோயில் திருவிழாவுக்கு வர வைத்து தான் கோட்டையூர் பங்காளிகள் வந்து சோத்துல மான்கறி சோத்துல சிதக்காய் என்கிற கண்ணாடி துகள்களை அரித்து கொடுத்து சாப்பிட வைத்து நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். நாம் கடந்த காலங்களில் இதை பேசியிருப்போம். அதே போல்தான் இதுவும் வரவழைத்து வீட்டிற்கு வரவழைத்து சாப்பாடு கொடுத்து தண்ணியும் குடிக்கிற போது தான் வெட்டியிருக்கிறாங்க. ஆக இது எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டிய செயல். ஏன்னா தமிழகத்தில் இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழர் நாட்டில் தமிழர் தேசியத்தில் தமிழன் தமிழச்சியை திருமணம் செய்வதில் என்ன வேறுபாடு இருக்கிறது? எதை கண்டார்கள் இவர்கள்? இது பிற்போக்குத்தனமான ஒரு விடயமாகத்தான் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சாதி சில சாதிய கும்பல் தலைவர்கள் உருவாக்குகிற நிலைப்பாடுகள். வாய்க்கு வந்தபடி சாதியை தூக்கி வச்சு பேசி மற்ற சாதிகளை இழிவுபடுத்துகிற காலக்கொடுமை இந்த மண்ணில் நடந்தேறி இருக்கிறது என்றால் அதனுடைய பங்களிப்பு தான் இந்த இது போன்ற கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் இது வன்மமாக கண்டிக்கக்கூடியது. இது போன்ற செயல்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு உடனடியாக இந்த அரசுகள் ஒரு குழுவை அமைத்து இந்த புதுமண தம்பதிகள் காதலித்து திருமணம் செய்த புதுமண தம்பதிகளுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்து விட வேண்டும். அவர்களுக்கு உரிய வாழ்வியலை அளிப்பதற்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் இந்த அரசுகள். அப்பொழுதுதான் இந்த அரசு வந்து இந்த மக்களை சமமாக பார்க்கிறது என்றே கருத முடியும். ஆகையால் இந்த ஆணவக்கொலை அல்ல, இது திமிர்கொலை என்றே நான் கருதுகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து சில வீடியோக்களெல்லாம் பேசியிருக்கிறீங்க. பல்வேறு விமர்சனங்களை வந்து உங்கள் மீது வருது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சம்மந்தமாகலாம் பேசுகிறீங்க, சீமானு குறித்து பேசியிருக்கிறீங்க. அதில் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாருமே வந்து உங்களை கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தம்பிகள் வந்து எப்போதுமே ஈழ யுத்தம் அல்லது இறுதி யுத்தம், தமிழர்களுக்கான இறுதி யுத்தம் நடந்தது 2009. இன்றைக்கு பேசுகிற தம்பிகளை நான் வந்து தரைக்குறைவாக பேசிவிட முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடமே வேறு விதமாக இருக்கிறது. 2009 இறுதி யுத்தத்தில் அந்த யுத்தக்களம் நடக்கிற போது இன்றைக்கு பேசுகிற தம்பிமார்களுக்கு வயது 10 அல்லது 15 இருக்கலாம் என்றே நான் கருதுகிறேன். அவர்களுக்கு ஈழ அரசியலை பற்றியோ அல்லது ஈழ அரசியலுடைய முன்னோட்டங்கள் என்னவோ அதை பற்றி அவர்கள் அறிந்திருக்க வேண்டிய பருவம் இல்லை. ஆக இவர்கள் இன்றைக்கு வேணால் 20-30 வயதுக்குள் இருப்பவர்கள் அன்றைக்கு சிறு வயதாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மதிப்பிற்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்னா பிரபாகரன் பிரபாகரன் என்று ஒற்றை வரியிலேயே சொல்லி தான் அவங்கள வளர்த்துட்டுருக்கிறார்கள். நான் அந்த தம்பிகளுக்கு சொல்லுவேன், இவர்கள் உண்மையிலேயே பிரபாகரனை நேசிக்கிறார்களா இல்லது சீமானை நேசிக்கிறார்களா என்பது இருவேறு விடயங்கள் இதில் பதிந்து கிடக்கிறது. சீமானை நேசிப்பவர்கள் பிரபாகரனை நேசிக்கிறார்களா அல்லது பிரபாகரனை நேசிப்பவர்கள் சீமானை நேசிக்கிறார்களா என்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இதில் என்ன அடங்கியிருக்கிறது என்றால் பிரபாகரன் பிள்ளைகள் என்று சொன்னால் அடுத்தவர்களை தரைக்குறைவாக விமர்சனமே செய்யக்கூடாது. இதுதான் தலைவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஆனால் அவர்கள் எழுதுகிற எழுத்துக்கள் அல்லது அவர்கள் சிந்தனை ஊடாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே அறிவிருக்கத்தக்க வார்த்தைகளில் எழுதுகிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையிலேயே சீமானின் பிள்ளைகளாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய பிரபாகரன் பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க, சீமானை விமர்சனம் பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் வந்து மூல காரணமாக வைக்கோட்ட பணம் பெற்று தான் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதாக ஒரு தகவல் வருது. அப்படியா? உண்மையாக பெருமதிப்பிற்குரிய வைகோ போன்ற தலைவர்களை மதிக்கக்கூடிய இடத்தில் நான் நிற்கிறேன். இது இதில் நான் எப்படி சொல்கிறேன்னா ஈழத்திற்கு உதவிய பெருமக்கள், நான் திராவிட தேசத்தை சார்ந்தவன் அல்ல அல்லது திராவிட கூறுகளை ஏற்றுக்கொண்டவன் அல்ல, திராவிடத்தை கருவிற்க வேண்டிய எண்ணத்தில் இருக்கிறவன் தான் நானும். தமிழருக்கென்று ஒரு தமிழர் தேசம் வேண்டும் என்று போராடுகிறேன் நான். திராவிடம் என்பது ஒரு மாயை என்றே நான் சொல்கிறேன். இந்தியா எப்படி பொய்யானதோ அதே போல் திராவிடம் ஒரு மாயை, தமிழர் தேசம் என்பதே உண்மை என்கிற அடிமனதிலிருந்து வருகிற வார்த்தை இது. ஆக தலைவர் வைகோ அவர்கள், நான் தலைவர் என்று ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் தலைவர் பிரபாகரனை நேசித்த தலைவர் என்பதால் நான் தலைவர் வைகோவை நான் நேசிக்கிறேன். ஏன், அண்ணன் தலைவர் திருமாவளவன் போன்ற தலைவர்களை நான் மிகவும் நேசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறேன். குளத்தூர் மணியண்ணன் போன யாரெல்லாம் எமது ஈழத் தேசத்திற்காக தன்னை ஒப்படைத்து கொண்டார்களோ அவர்களை நான் பறைசாற்றி பேசுவேன். எனக்கு அந்த உரிமை இருக்கிறது. அந்த வகையில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆக ஈழத்திற்கு ஆதரவு நிலை எடுத்தது மட்டுமல்ல உதவிக்கரம் நீட்டியவர்கள் அந்த மாபெரும் தலைவர்கள். ஆகையால் மதிப்பிற்குரிய தலைவர் வைகோ அவர்களிடத்தில் நான் பணம் வாங்கியிருக்கிறேன் என்று சில அறிவிருக்கவாதிகள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுவேன், ஒருவேளை நான் வாங்கியிருந்தேன்னா வாங்க, உங்களுக்கும் பிரித்து தந்துடுறேன். அதாவது 90% பங்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன், 10% பங்கை என்கிட்ட கொடுங்க. தலைவர் வைகோ வந்து இன்னும் என்கிட்ட கொடுக்கல, அப்படி கொடுக்குறதா இருந்தால் தயவுசெய்து வந்து வாங்கி கொடுங்க. உங்களுக்கு 90% பங்கு உங்களுக்கு தந்துடுறேன். அது மகிழ்ச்சிக்குரியது தான். தலைவர் வைகோ எனக்கு பணம் தர்ற இடத்துல பணம் வாங்கி கொண்டு பேசுகிற அளவுக்காக நான் இருக்கிறேன். நான் என்ன பஞ்ச பரதேசியா? நான் படுக்கை வேணால் பேப்பர் விரித்து படுக்கலாம்,
அரணாக்கை உருவாக்கப்படுத்திருக்கலாம். அதற்காக போய் கையூட்டு வாங்குகிற இடத்துலையோ அல்லது அடுத்தவரிடம் உதவி கேட்டு வாழ்கிற சூழலையோ நான் உருவாக்கியவில்லை. எனக்கென்று கைத்தொழில்கள் இருக்கிறது, நான் அதை வைத்து சம்பாதித்து கொண்டிருக்கிறேன். நான் நிறைய விடயங்களை படிக்கிறேன், அதை பற்றி பேசுகிறேன் உங்களிடத்திலே. ஆகையால் வைகோ போன்ற தலைவர்கள் ஒருவேளை இனிமேல் பணம் தந்தால் நிச்சயமாக அந்த சொல்லக்கூடியவர்களிடம் சொல்லிவிட்டு வாங்கிக் கொள்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் அதே போல் வைகோ அவர்கள் எனக்கு பணம் கொடுத்தார்கள் என்றால் கொடுத்திருப்பார்கள். எப்பொழுது நான் கல்லூரி காலங்களில் படிக்கிற காலகட்டத்தில், பகலில் கல்லூரிக்கும் இரவிலே புலிகளுக்காக வேலை செய்த காலகட்டத்தில் அன்றைக்கு என்னிடம் பைசா இருக்காதல்லவா? அன்று வேணால் தம்பிக்கு ஏதாவது செலவுக்கு பள்ளியாக கல்லூரி போகிறதுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வேணா எங்கள் அண்ணன் முத்துக்குமாரிடம் கொடுத்துருக்கலாம் அல்லது சொல்லியிருக்கலாம், எனக்கு கொடுத்திருப்பார்கள். ஆகையால் அவர்கள் வைகோவிடத்தில் பணம் வாங்குகிறார்கள் கட்டுக்கட்டாக என்றால் ஒரு காலத்தில் எனக்கு உதவி செய்திருக்கலாம் என்றே நான் கருதுகிறேன். இப்பொழுது இன்னும் கட்டுக்கட்டாக வாங்க நான் ஆசைப்பட்டதும் இல்லை, நினைத்ததும் இல்லை. தலைவர் வைகோ அந்த இடத்திற்கே வந்தாரா என்று எனக்கும் தெரியாது. நான் பொதுவாகவே அவர்களை சந்தித்ததே கிடையாது, பார்த்துருக்கிறேன் அவ்வளோதான். எங்கேயாவது மேடைகளில் பேசும் பொழுது பார்ப்பேன். இதுதான் எங்களுக்கும் அவருக்குமான உறவே ஒழிய, தலைவர் வைகோவை நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அந்த கட்சியிலே பணி செய்கிற காலகட்டத்தில் அருகில் இருந்து பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த இடத்துக்கே போகிறதில்லை. ஏன்னா ஈழ இறுதி யுத்தத்திற்கு பிறகு மனக்கசப்புகள் நிறைய மனதிற்குள் இருப்பதால் இது போன்ற தலைவர் பெருமக்களை நான் சந்திப்பதை தவிர்த்து வருகிறேன். அதுதான் யதார்த்தமான உண்மை. அதே போல் அந்த வெளிநாடு வலைவழித்தளத்திலே ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார். அவரும் ஏதோ சீமான் ஆதரவு நிலை எடுத்த ஒருவருக்கு, அண்ணன் சீமானுக்கு நீங்கள் ஆதரவு நிலை எடுங்கள்லாம், நான் அது வந்து மாற்று கருத்து இல்லை. அண்ணன் சீமானை வந்து நான் பேசுகிறேன் என்றால் உரிமையோடு பேசுகிறேன், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். இவர்கள் எதையே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது கருத்தியலை சொல்லக்கூடியவர்கள் ஆழமாக அழுத்தமாக திருத்தமாக சொன்னால் கூட நான் சின்னஞ்சிறியவன் தான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அவர்கள் எல்லாம் வசைபாடுகிற விதத்திலே தான் நமக்கு அறிவுரை சொல்கிறார்களே ஒழிய அந்த வசைபாடுவதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர்களை கடந்துதான் நான் செல்ல ஆசைப்படுகிறேன். முகமது நபிகள் குறித்து பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் வந்து பதிலளிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.